என்னடா இது இவ்வளவு அழுக்குக்குள்ள இருந்து ஹாய் சொல்றேன்னு பாக்குறீங்களா? எங்க காரு தாங்க இது? இப்ப ரீசெண்டா டாலஸ் போயிட்டு வந்தோம்ல, அப்ப நடந்த வேலைதான் இது. எவ்வளவு அழுக்குன்னு இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். என்னது இது? இது ஜஸ்ட் அழுக்கு. சரி, காரை கொண்டு போய் குளிப்பாட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கார் வாஷ்க்கு வந்துட்டோம். எந்த மாதிரி குளியல் சர்வீஸ்னு செலக்ட் பண்ணிட்டு பே பண்ணாதான் கேட்டே ஓப்பன் ஆகும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா கார் வந்து உள்ள போக ஆரம்பிச்சிடும். துணியை ஊற வைக்கிற மாதிரியே முதல்ல மேல இருந்து தண்ணி ஊத்தி கிளீனிங் சொல்யூஷன் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுட்டு பெரிய பெரிய ஸ்க்ரப்பர் சுத்தி சுத்தி தேய்ச்சி விடும். அது முடிஞ்ச உடனே சல்லு சல்லுன்னு குற்றாலத்துல போர்ஸா தண்ணி மண்டை மேல விழுமே, அதே மாதிரி அடிச்சு கழுவிட்டு அப்பயும் நம்ம கார் தான் பிடிக்கும்னு போகாம இருக்கிற சோப்பு நிறைய இந்த மிட்டர் கட்டன் வந்து அடிச்சு துரத்தி விட்டுரும். கடைசியா திருப்பியும் தண்ணி ஊத்தி வேக்ஸ் போடணும்னு செலக்ட் பண்ணிருந்தோம், அதை போட்டு காய வச்சு ஜருகண்டி ஜருகண்டி அப்படின்னு காரை துரத்தி விட்டுரும். கர்ண கொடூரமா இருந்த கார் இப்ப வெளியெல்லாம் கிளீன் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சு சந்தோஷம் எல்லாம் பற்றக்கூடாது. சரியா காயாத தண்ணி எல்லாம் இங்க இருக்கிற மைக்ரோஃபைபர் துணியை எடுத்து மாங்கு மாங்குன்னு தொடச்சிட்டு அழுக்கு துணியை கூடையில போட்டுட்டு அவ்வளவுதானான்னு பார்த்தா காருக்குள்ள இருக்கிற குப்பை என்னை யார் கிளீன் பண்ணுவா அப்படின்னு கேட்கும். அதையும் இங்கேயே ஃப்ரீயாவே வேக்யூம் போட்டு கிளீன் பண்ணிட்டு டயர்டாகி வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த கார் வாஷ்ல வந்து ஃப்ரீயாவே கார் ஃப்ரெஷ்னஸும் கொடுக்குறாங்க.